FICCI, the first time on the functions in a Kalmigara, but Palandrilaga, Orgulundi, Serapa, service by Integranga. அதிலேயும் பலவிதமான இந்த அமைப்பு வந்து நாட் ஒன்லி சினிமாவுக்கு மட்டுமில்லாம இந்திய அளவில் எல்லா இண்டஸ்ட்ரிக்கும் ஒரு பிளாட்ஃபார்மா இருக்கிறாங்க. அந்த பிளாட்ஃபார்மை நம்ம சினிமாவுக்கும் பயன்படுத்திக்கிறணும் அப்படின்றதான் அவங்களும் ஆசைப்படுறாங்க. நம்மளும் அதுக்கு முயற்சி பண்ணணும்னு நான் இங்கே கேட்டுக்கிறேன். சில விஷயங்கள் நம்ம வந்து நம்ம தமிழக அரசிடம் நம்ம கேட்டு சாதிக்க முடியும். சில விஷயங்களை அகில இந்திய அளவில் மத்திய அரசு தான் அதை பண்ண முடியும். அப்படி மத்திய அரசு தான் பண்ண முடியுன்ற நிலைமை அதை அப்ரோச் பண்ணி சாதிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு FICCI மூலமாக நமக்கு கிடைக்கும். இப்போ எனக்கு நிறைய விஷயங்கள் அவங்க முன்னாடி பேசுனாலும் பேசுறாங்க. ரொம்ப நல்ல விஷயங்களை சொன்னாங்க. இதில் எனக்கு நான் ஒரே ஒரு விஷயத்தை மாத்திரம் இங்கே வந்து இந்த அமைப்பின் தென்னிந்திய தலைவராக இருக்கின்ற டாக்டர் கமல் அவர்கள் அவர்களுக்கு ஒரு சின்ன கோரிக்கை வைக்கணும். நான் இப்போ வந்து தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்க தலைவராக இருக்கிறேன். மறுபடியும் சொல்கிறேன், தமிழக அரசு செய்ய வேண்டிய சில விஷயங்களை எங்களால் அவங்கள அப்ரோச் பண்ணி செய்ய முடியும். அது முக்கியமா மத்திய அரசு செய்ய வேண்டியது எங்கள் தென்னிந்திய தலைவர் திரு கமல் அவர்கள் முக்கியமா வந்து இன்னைக்கு எங்க தமிழ் இண்டஸ்ட்ரி ஒரு வருஷத்துக்கு வெளியாகின்ற படங்கள்ல 95% ஸ்மால் பட்ஜெட் ஃபிலிம்ஸ் ரிலீஸ் ஆகுது. பிக் பட்ஜெட் ஃபிலிம்ஸுக்கு பார்த்தீங்கன்னா ஃபைனான்ஸ் பண்ணுறதுலேருந்து ஃபைனான்ஸ் பண்ணுறதுக்கு இருப்பாங்க, பையஸ் இருக்கிறாங்க, தியேட்டருக்காரங்க போட்டி போட்டு எம்ஜி கொடுத்து ரிலீஸ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க. ஆனால் ஃபார் த ஸ்மால் பட்ஜெட் ஃபிலிம்ஸ் ஃபைனான்ஸ் பண்ணுறதுக்கு யாரும் இல்லை, வாங்கிறதுக்கு யாரும் இல்லை. அவங்களே ப்ரொடியூஸ் பண்ணணும், அவங்களே ரிலீஸ் பண்ணணும், தியேட்டர் கிடைக்காது. இப்படி ஒரு ஸ்மால் பட்ஜெட் படங்களுக்கு 95% ஆஃப் ஃபிலிம்ஸ் ரிலீஸ் ஆகிற படங்கள் இந்த நிலைமையில தான் இருக்கு. இப்போ படங்களை எல்லாம் வந்து வாங்குறதுக்கு பெரிய பெரிய கம்பெனிஸ் வராங்க. பட் அவர்கள் கூட நான் குறிப்பிட்டு சொல்ல விரும்பல, ரிலையன்ஸ், இந்த ஷாருக் கான் இருக்காங்க, யூடிவி, அவர்கள் கூட பெரிய பட்ஜெட் படங்களை தான் குறிவைக்கிறார்கள். தப்பா எடுத்துக்காதீங்க, டோன்ட் மிஸ்டேக் மீ சார். சிறிய பட்ஜெட் படங்களிலும் சில நல்ல படங்கள் இருக்கிற, ரொம்ப தேங்க்ஸ் சார் நீங்க டிரான்ஸ்லேட் பண்றதுக்கு. ஐ டோன்ட் ஹேவ் மச் நாலேஜ் டு ஸ்பீக் இன் இங்கிலீஷ், தட்ஸ் அ ப்ராப்ளம். இவர்களை போன்ற பெரிய கம்பெனிஸ் வரும்போது ஸ்மால் பட்ஜெட் படங்களையும் நல்ல படங்கள் தயாரிக்கிறாங்க, நல்ல பியூட்டிஃபுல் படங்கள் தயாரிக்கிறாங்க.